நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல்கள் பகுதியில் கோமியம் அதை பத்தி பார்க்க போறோம். கோமாதாவின் சிறுநீர் தான் வந்து கோமியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கோமியம் வந்து எவ்வளவு விசேஷமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புது வீடு கட்டினதும் கிரகப்பிரவேசம் செய்வோம், புதுமனை புகு விழா செய்வோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்குள்ள பசுமாடையும் கன்று இது இவங்க ரெண்டு பேரையும் தான் வந்து நம்ம உள்ள அழைச்சிட்டு வருவோம். உள்ள வந்ததும் எல்லா அறைகளிலையும் அந்த பசுமாட்டையும் கன்று குட்டியும் வளம் வர வச்சு அது வந்து சிறுநீர் கழிக்கிறதுக்கு, சிறுநீர் கழிக்காதா அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அவ்வளவு வந்து ஒரு புனித சக்தி, அவ்வளவு தெய்வீக தன்மை கொண்டது அந்த கோமியம். இந்த கோமியம் வந்து நம்மளுக்கு ரொம்ப சுலபமா கிடைக்கிறதுனால அதனோட மகிமைகள் நம்மளுக்கு புரியலையோ தெரியலையோ அப்படிங்கிறது என்னோட விருப்பம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அயல் நாட்டுல அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இந்த கோமியத்தை பேக் பண்ணி பாட்டில பேக் பண்ணி விற்கிறாங்க. அவங்க அந்த கோமியத்தோட பலன்களை தெரிஞ்சு அவங்க தன்னோட வீட்டுல பயன்படுத்துறாங்க. ஆனா நாம நம்மளுக்கு இலவசமா கிடைக்குது, அதை நாம தவற விடுறோம். இனிமே அந்த மாதிரி தவற விடாதீங்க. கோமியத்தை வாரத்துல ஒரு நாள் மாவிலையோ அருகம்புல்லோ அல்லது வெற்றிலை இந்த மூணுத்துல எது கிடைக்குதோ அதை வச்சு ஒரு சோம்புல பித்தளை சோம்பா இருந்தா ரொம்ப விசேஷம். அந்த சோம்புல கோமியத்தை முதல் நாளே நீங்க சொல்லிட்டீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் வந்து உங்களுக்கு கோமியம் புடிச்சு கொடுப்பாங்க. அந்த கோமியத்தை நான் சொன்னேன், இந்த மாவிலை வெற்றிலை அருகம்புல் இது மூன்று ஏதாச்சும் உங்களுக்கு எது சொல்பமா கிடைக்கும் அது அதை வச்சு எல்லா அறைகளையும் தெளிக்கலாம். தெளிச்சிங்கன்னா அதுல இருக்கிற உங்க வீட்டுல இருக்கிற தெய்வீக சக்தி உங்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்கும். அதை வந்து கெட்ட சக்தியெல்லாம் அழிக்கிற இதை வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து நல்லது. அதுவும் இல்லாம இந்த வீட்டுல வந்து நம்ம சோம்பல் தனம் மூதேவி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப பார்த்தாலும் தூங்குறது, காலையில லேட்டா எழுந்துக்கிறது, முகத்துல வந்து ஒரு ஃப்ரெஷ் இல்லாம ரொம்ப ஒரு சோம்பல் தனத்தோடவே இருப்போம், அதை இல்லாம கூட இந்த கோமியம் எடுத்துரும்னு சொல்லுவாங்க. வீட்டுல கோமியம் தெளிக்கலாம், ஓகே. ஃபேஸ்ல இருக்கிற மூதேவி ஒரு டல்ல சீக்கிரமா எடுக்கணும் கேக்குறீங்களா? ஒண்ணுமே இல்லைங்க. கோமியத்தை கை நிறைய அள்ளி முகத்துல தெளிச்சுக்கணும், அதாவது முகத்தை கழுவிடுங்க. அந்த மாதிரி வாரத்துல ஒரு நாள் செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு மாற்றம் தெரியும். கேட்கறதுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கலாம், என்னடா கோமியத்துல போய் ஃபேஸ் வாஷ் பண்ண சொல்றேன்மா அப்படின்னு கேட்காதீங்க. செஞ்சு பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு மாற்றம் தெரியும். இனிமே கோமியத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, வாரத்துல ஒரு நாள் கோமியம் தெளிங்க. எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் எல்லா லட்சுமி கடாட்சியும் பெறுங்க. மேலும் இந்த சேனலை